நார்பி சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஹைட்டு அண்ட் வெயிட் ரிஜெக்ஷனில் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த ரேலியில் வந்து கேள்விப்பட்டோம். இதை பற்றின டீட்டெயில்ஸும் நிறைய பேர் கேட்டுதான். ஓகே, இது வந்து இங்கே மட்டும்தான் இப்படி ரிஜெக்ஷன் நடக்கிறதா பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மியில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பசங்க வேற கமெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதனால் இந்த வீடியோ நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோங்கிற ஒரு காரணத்தினால இந்த வீடியோவை நம்ம வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா, ரொம்ப கிளியராக பாருங்கள், ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும், ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகே, எந்தெந்த ஹைட்டு எந்தெந்த மாதிரி வெயிட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு ஜிடி அட்டன் பண்ணுறீங்க. ஓகேவா, நார்மலாக சரி ஜிடி வேணா ஏற்றம் ரொம்பவே கம்மியான ஒரு ஹைட் அப்படின்னா கிளர்க்கு வந்து 162 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுலேருந்தே நம்ம வந்து பார்ப்போம். இப்போது நார்மலாக வந்து உங்களுடைய ஹைட்டு இதில் என்னெல்லாம் கேட்பாங்க, இந்த சார்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மினிமம் வெயிட் ஆஃப் ஆல் ஏஜஸ், தென் ஏஜ் 17-20 வயசு, தென் 20 வயசுலேருந்து 30 வயசு, இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான ஏஜ் வெயிட் கேட்டகரி இருக்குங்கிறது பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 162 பார்ப்போம் ஹைட்டு. ஹைட்டு வந்து 162 பாருங்கள், 161 அடுத்து 162 இருக்குது. இதில் மினிமம் வெயிட் ஆஃப் ஆல் ஏஜஸ் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 47.2 கிலோ வந்து இருக்கணுங்கிறது இந்த சார்ட்டுடைய ஒரு தகவல். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களை வயசும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, 17-20 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட் வந்து 162, உங்களுடைய வெயிட் வந்து இப்போ 47.2 கிலோவில் இருந்து 57.7 கிலோ வரைக்கும் இருக்கணுங்கிறது இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நார்மலாக இப்போ வந்து 23 வரைக்கும் நமக்கு ஜிடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனால அவங்களுக்கும் எது செட் ஆகும், 20-23 வயசுங்கிறதும் செட் ஆகும். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ கிளர்க்குக்காக இருந்தாலும் அதே ஏஜ் லிமிட் தான், 23 தான். அவங்களுக்கு இப்போ ஹைட்டு 162, அவங்களோட வெயிட் கேட்டகரி எப்படி இருக்கணும் அப்படின்னா 60.4 ஓகேவா இந்த கிலோவில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். தென் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜிடி எடுத்துகிட்ருக்கோம், ஜிடியில் வந்து மேக்ஸிமம் என்ன ஹைட் கேட்குறாங்க அப்படின்னா 166. இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், அதாவது நீங்கள் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த அளவுக்கும் வந்து வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய இப்போ 166 பார்ப்போம். 166 பார்த்திங்க அப்படின்னா 63.4 கிலோங்கிறது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக இந்த வெயிட் வரைக்கும் மேக்ஸிமம் பேர் இருப்பாங்க. ஓகேவா, பெரிய அளவில் வந்து ரிஜெக்ஷன் இல்லைனாலும் கொஞ்சம் வந்து ரிஜெக்ஷன் இருக்க தான் செய்யுது. அப்போ உங்களோட வெயிட் வந்து 63.4 கிலோங்கிறது வந்து இருக்குது. மினிமமாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 60.6 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம். ஓகேவா, நார்மலாக வந்து எந்த ஏஜுக்காக இருந்தாலும் 46.6 கிலோ வரைக்கும் நீங்கள் இருக்கு, அதாவது 49.6 கிலோவிலேருந்து 63.4 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம் இந்த ஹைட்டில். இதுதான் என்னுடைய தத்துவம். ரெண்டாவது நீங்கள் வந்து 167 இருந்தீங்க அப்படின்னா 50.2 கிலோவிலேருந்து 64.1 கிலோ இப்போது ஒன்றுமே வேண்டாம், உங்களோட ஹைட் வந்து 170ங்க. இப்போ உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் ஏஜெல்லாம் பற்றி பார்க்கவே வேண்டாம், உங்களோட வெயிட் வந்து எதுலேருந்து இருக்கிறது பார்ப்போம். இப்போ 170 நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வெயிட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 52 கிலோவிலேருந்து 66.5 வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம். ஓகேவா, இதே இது நீங்கள் வந்து 171 இருக்கீங்க அப்படின்னா 52.6 கிலோவிலேருந்து 67.3 கிலோ வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா BMI, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து நார்மலாக ரொம்ப ஹையஸ்ட்டாக ஒரு 180 எடுப்போமா, நிறைய பேர் 180 இருப்பாங்க, அப்படி பார்ப்போம். ஓகே, 180 பாருங்கள், 180 வந்து மினிமம் வந்து 58.3 கிலோவிலேருந்து 74.5 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துருக்கேன். நீங்கள் இடையில இருக்கக்கூடிய இந்த ஏஜை கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே போதும். ஓகேவா, நீங்கள் வந்து இதுதான் அந்த BMI டெஸ்ட்டுங்கிறது அந்த சார்ட். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். இதுக்கும் ஒரு சில ரிலாக்ஸேஷன் வந்து நம்மளுடைய என்னது ரிலேஷன் கோட்டாவாக இருக்கட்டும், தென் ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு சில வெயிட்டுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம போன நோட்டிஃபிகேஷன்ல நிறைய கிளியராக சொல்லிட்டோம், அதனால இதில் வந்து சொல்ல முடியலை. 1-2 கிலோ கேஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏன் இந்த டைமில் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இதுலேயும் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும், ப்ரோ இது ஒரு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அதனால அந்த வீடியோ நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.